வணக்கம். இன்றைக்கி சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கோவிந்தப்பாடின் வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். 1700 வாட் பிஎல்டிசி மோட்டார், 1.5 இன்ச் டெலிவரி, போர் ஆழம் 400 அடி, 350 அடியில் மோட்டார் நிப்பாட்டியிருக்கோம். யூபிவிசி பைப் கஸ்டமர் கேட்டாங்க, யூபிவிசியை போட்டு கொடுத்துட்டோம். தண்ணியோட ப்ரெஷர் காலையில் 9:30 மணிக்கு டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம். தண்ணி நல்லா அருமையாக வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே மணி, பாமக கட்சி அந்த எம்எல்ஏவோட ஊர், பக்கத்து நிலம் அவரு தான் அந்த பக்கம் இருக்கிறது. அவங்க ரிலேஷனை தான் அங்கே போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போது வீரப்ப சமாதியை தாண்டி வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். மேட்டூர் டேம் பக்கம் தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு. பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம். 450 வாட் வாரி பிராண்டு, மோன் ஆப்கட்டில் 6 பேனல், 3 சீரியல் பண்ணி பேனல் பண்ணியிருக்கோம். டிசி எம்சிபி பிரேக்கர் 25 amps யூஸ் பண்ணியிருக்கோம். காலையிலேயே வந்துட்டோம், ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னும் குழி தோணல, இந்த இடத்துல தான் போடலான்னு சொல்லிவிட்டு ஜேசிபி கொண்டு வந்து நிறைய விட்டுருக்காங்க. ஃபுல்லாலாம் கல்லாக இருந்தது, பக்கம் தென்னை மரம் இருந்தது. வெட்ட வேணாம்னு சொன்னோம், தள்ளி போடுங்க அப்படின்னு போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்கல கஸ்டமர். மொத்த மரத்தையும் வெட்டி தள்ளிட்டார். 3 தென்னை மரத்தை, அருமையான மரம், நல்ல காப்பு இருக்குது மரத்தில், மரத்தை வெட்டி தள்ளிட்டார். தேங்காய் மரத்தை வெட்டாதீங்க. மோஸ்ட்லி எங்கே போனாலும் மரம் இருக்கிற இடத்துல போட மாட்டோம், தள்ளி போட்டுருவோம். வெட்ட வேண்டாம்னு சொல்லுவோம், இருந்தாலும் வெட்டிட்டாங்க. தென்னை மரம் சப்போர்ட்டாக எல்லாத்தையுமே இந்த இடத்துல தான் போட போகிறோம். ஃபுல்லாக பாறையாக இருக்குது, குழி எப்படி வருதுன்னு தெரியல. இனிமேல் தான் குழி தோண்ட போகிறோம். நாங்கள் போகிற இடம்லாம் கல்லாக மாட்டிக்குது, ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து மாட்டிட்டேன். இன்றைக்கி மேட்டூர் பக்கம் குழிக்குள்ளே எப்படி பாறை வருது பாருங்கள். உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். 1.5 மணி நேரமாக ஒரே குழியை உடச்சிக்கிட்டு இருக்கோம், இன்னும் வரல. மூச்சு வாங்கிருச்சு, ஃபுல்லாக பயங்கரமான வெயில். பாறையை உடச்சி உடச்சி தான் எடுத்து காங்கிரீட் போடுறோம். 2 அடி ஆழம் வரைக்கும் எவ்வளோ பெரிய பாறை வந்தாலும் உடச்சி எடுத்துகிட்டு தான் போடுறோம். கரெக்டாக சென்டர் குழியிலேயே மாட்டிடுச்சு. பார்த்திங்கன்னா மேட்டூர் டேமோட நீர்த்தேக்கம் இது, தண்ணி நிற்கிது அப்படியே ஓரளவுக்கு பக்கம். இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் தண்ணி நிற்கிது. சுற்றியுமே ஃபாரஸ்ட் ஏரியா தான், மலையாக இருக்குது. அப்படி இருக்குது பாருங்கள், பாறையிலே வந்து வந்து மாட்டிடும். போகிற இடம்லாம் பெரிய பாறையே, ஜேசி விட்டு மேலக்கிற பாறையை எடுத்து கொடுத்துட்டாங்க. கீழக்கிற பாறையை இப்போ நாங்கள் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நாங்களே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், குழி தோண்டுற வேலையே. தண்ணி சேர் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, ஃபுல்லாகவே போர் சரின்னு நினைக்கிறேன். சேரும் சகதியுமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஈவினிங் 6 மணி இப்போ டைமு, மழை இடையில் வந்ததுனால ஒர்க்கு பாதியில் நிறுத்திட்டோம். சோலார் இங்கே இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 அடி தூரத்தில் இருக்குது அந்த செட்டுக்கு, அந்த பக்கம் இருக்குது போர்வெல். இடங்க தான் இருக்கனால அங்கேயே போட்டு சொல்லிட்டாங்க. ஒயர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டேக் அடிச்சிட்டோம். மோட்டார் 1700 வாட் பிஎல்டிசி, ஹெட் 100 மீட்டரு, வாட்டர் 10000 லிட்ரு பவர் அவருக்கு, மினிமம் 10, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12-13 ரூபாயும் போட்டு கஸ்டமர் நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம். டிசிஆர்ஏ ஜங்ஷன் பாக்ஸ் 2-in-1-out, சர்ஜ் ப்ரொடக்ஷனு, டிசிடிபி எல்லாமே வச்சு கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் பண்ணியாச்சு. எல்லாத்துக்குமே 25 amps பிரேக்கர் கொடுத்துருக்கோம் ஆன் ஆஃப்க்கு. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி பைப் தான் கம்பல்சரி வேணுனாங்க, அதனால் ஃபஸ்ட் குவாலிட்டி பைப்பாக போட்டு கொடுத்துட்டோம். கருப்போஸ் போட்டிருந்தோம்னா ஒரு 12000 ரூபா கம்மியாயிருக்கும், 12-15000 ரூபா. இவங்க யூபிவிசி கேட்டதுனால ஒரு 15000 ரூபாய் பக்கம் எக்ஸ்ட்ரா வருது பில்லில். டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 2,09,000 ரூபா வந்திருக்கு, எல்லாமே ஃபுல் செட்டு கம்ப்ளீட்டாக. ஹைட்டும் கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்க, 8 அடி ஹைட்டில் போட்டு கொடுத்துருக்கோம் அந்த பக்கம். இவங்களுக்கு இங்கே 10 ஏக்கர் காடு இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் கிணறு இருக்குது. இது ஒரு சப்போர்ட்டுக்காக தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே நீர்த்தேக்கம் தான், தண்ணி இருக்கிற ஏரியா தான், ஆனால் மேல் மட்டம் கிடையாது. 400 அடியில் தான் தண்ணியே வந்திருக்கு இந்த போரில், ஆனால் ஒரு 150-200 அடி மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து திரும்பவும் வீடியோவில் சொன்னாலுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாலும் பார்க்காம கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க, இல்லை ஃபோன் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் போயிட்டு. பாய்.